A dot can change life, a dot can change location. பற்றி சொல்கிறேன் அப்படிங்கும் போது இந்த கேமராவில் அந்த லென்ஸு கிட்டனா கொண்டு போனேன், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, பெரிய புள்ளி. அதை கேமரா விட்டு வெளியில் எடுக்கும்போது சின்ன இந்த புள்ளியே கண்ணுக்கு தெரியல. அதுதான் ஒரு பிரச்சனையை வந்து கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அந்த பிரச்சனை வந்து பெருசாக தெரியும், பார்வை உலகத்தையே மறைச்சிடும் அப்படியே. அதே அந்த புள்ளியை ஒரு சின்ன கல்லை வந்து தூரத்தில் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் சுமாராக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்த வீடியோ பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சின்ன புள்ளி தான் ஒரு இதில் ஒரு டாட் வச்சுருக்கேன். இந்த டாட் அப்படிங்கும்போது டாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன புள்ளி தான் நம்மளுக்கு புள்ளி அப்படின்னோடனே புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமானு சொல்லுவாங்க சில பேர். ஒரு காலத்தில் அது பரபரப்பாக பேசப்பட்டது. அப்புறம் புள்ளி வச்சா கோலம் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. புள்ளிகளை பொறுத்த வரைக்குமே புள்ளிகளை வச்சு வாழ்க்கைக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் தேடிக்கொண்டு இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேரளா கரையோரத்துலேருந்து ஒரு நண்பர் மூலமாக நான் கேட்கப்படாத ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அந்த தகவலில் ஷேர் பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தகவலை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு டைலர் வந்து நல்ல பிரபலமான ஒரு டைலரு. அந்த டைலர்கிட்ட வந்து ஒரு ஆள் வர்றாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வர்றாங்க. வந்துவிட்டு ஒரு துணியை கொடுத்து எனக்கு வந்து ஒரு கேப்பு மாதிரி ஒன்று தச்சு கொடுங்க அப்படிங்கிறாப்புல. அது இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், அந்த கஸ்டமர் வந்து சரியான சந்தேக பிராணி ஒய்ஃபு மேலே. என்ன இப்போ அந்த இந்த ரெண்டு கேரக்டர் தான் நான் இப்போ, அதனால் அந்த ஒய்ஃபு மேலே தான் அவர் நார்மலாகவே சந்தேக பிராணி. மெயினாக ஒய்ஃபை அந்த சந்தேகப்படுறவர். இப்போ அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அந்த டைலரை வந்து பார்க்க வராங்க. பார்க்கும் போது ஒரு சைஸ் ஒரு துணியை கொடுத்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கேப்பு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போகிறாரு. அந்த டைலர் வந்து கொஞ்சம் ஸ்மைலியாக இருக்கிறதுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலியாக சொல்கிறாரு. அப்புறம் திருப்பி வெளியில் வந்தவர், இந்த ஆள் நம்ம துணி அதிகமாக கொடுத்துட்டோமோ, ரொம்ப சந்தோஷமாக இந்த ஆள் சொல்கிறாப்பிள்ளைய அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு, ஒரு கேப்பு இல்லைங்க ரெண்டு கேப்பு தச்சு கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்படியே ஆகட்டு தச்சு கொடுத்துறேன் அப்படிங்கிறாப்புல பரவாயில்ல அப்பயும் இந்த ஆள் ஸ்மைலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு, மனசு நிம்மதி இல்லை நம்ம வந்து கண்டிப்பாக துணி அதிகமாக தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஒரு கோச்சிக்காதீங்க மூணு கேப்பாக தச்சு கொடுங்க அப்படிங்கிறாரு. சரி அதுக்கும் அவர் ஸ்மைல் பண்ணிடுறாரு. இப்படியே என்ன பண்ணுறாரு வந்து சொல்கிறதும் கடையை விட்டு வெளியில் போகிறதும் சந்தேகப்பட்டு திருப்பி வர்றதுன்னு சொல்லிவிட்டு வந்தோன்னா கடைசியாக வந்து எனக்கு வந்து 10 கேப்பு தச்சு கொடுங்க அப்படிங்கிறாப்புல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் துணி கொடுத்துருக்காரு. அதுக்கு அந்த டைலர் வந்து அப்படியே ஆகட்டும் நான் கண்டிப்பாக தச்சு கொடுத்துருவேன் நாளைக்கு வாங்க அப்படின்றாரு. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க, வேலையை முடிச்சுட்டு தூங்குறாங்க. இந்த வந்து கஸ்டமர் இருக்கார்ல, அந்த 10 கேப்பு தைக்க சொன்னார்ல, அவருக்கு வந்து தூக்கமே இல்லை. ஐயோ நம்ம வந்து நிறையா துணி கொடுத்துட்டோம் போல, அந்த ஆளுந்து அப்பையும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு தச்சு கொடுக்குறேன்னு சொன்னார். இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிம்மதி இல்லாமல் தூங்குறாப்புல மக்கள் நாள் பொழுது விடுஞ்சுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்து அந்த டைலர்கிட்ட வந்து வாங்கினாங்க, கேப்பு தச்சாச்சான்னு சொல்லிவிட்டு தச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு மற்ற மாதிரி வேலை பார்த்து முடிச்சுட்டு கேப்பை வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா வந்து சேரில் உட்கார வச்சுக்கிறாரு. கொடுங்க கேப்பை போட்டுக்க அப்போன்னு சொன்னார். வந்து தலையை காமிக்கிறாரு, தலையை போட்டு போகணும் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் 10 விரலையும் நீட்டுங்க அப்படின்னானே 10 விரலையும் 10 கேப்பத்துக்கு மாட்டி விடுறாரு. அப்படியே அவர் சொன்னது அவர் செஞ்ச தப்பு இல்லைனாலுமே விரலுக்கு ஏண்டா அவர் கொடுத்தது வந்து ஒரு சின்ன சைஸு, ஒரு தொப்பி தான் செய்ய முடியும், அந்த தொப்பிக்குள்ள துணி தான் கொடுத்துருக்கிறாரு. சந்தேகத்தின் அடிப்படையில் இதே மாதிரி சொல்ல சொல்ல கடைசியில் பாருங்கள், தடம் மாறி வந்து தலைக்கப்பட வேண்டிய தொப்பி வந்து விரலுக்கு போயிடுச்சு. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த சந்தேகம் அப்படிங்கும் போது கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனன்னு போனும்போது ஒரு மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கு வந்து நீ வந்து தைரியத்தை கொடுக்கணும். மனைவியாக இருக்கிறாள் சரி, கிராமத்துலேருந்து வந்திருக்கிறாளே இங்கேருந்து வந்திருக்கிறாங்களே சொன்னால் புரிஞ்சுப்பாங்களா, தைரியம் கொடுக்காமையே உனக்கு ஒன்றும் தெரியாது நீ அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே அவங்க அடக்கி ஒரு ஆண் வர்க்கம் ஆளுமை அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் அதில் வந்து வெளியாகும். உனக்கு ஒன்றும் தெரியாதுமா வெளியில் பண்ண ஒன்றும் தெரியாதுமான்னு சொல்லிவிட்டு அவங்கள அடக்கி அடக்கி வைக்கிறதுனால தான் அவங்க எல்லா விஷயத்துக்கும் பயந்து புனிகிறதுக்கும் நுமிடுறதுக்கும் என்ன தண்ணி குடிக்கிறதுக்கும் கொப்பளிக்கிறதுக்குமே கணவனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லாட்டி மெசேஜ் போடுவாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிவிட்டு அடிக்கி ஒருத்தரும். கணவர் அப்புறம் தான் வீட்டிலேருந்து கிளம்பி பைக்லேயே கார்லேயே அலுவலகத்துக்கு போவார். அதுக்குள்ளேயே 10 ஃபோன் வரும். ஒன்று டிரைவ் பண்ணக்குள்ளே எடுப்பாங்க, இல்லாட்டி காரில் போக்கல காரை ஓரம் கண்டுகிட்டு எடுக்கிறவங்களும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் கணவன்மார்களாக இருக்கிறீங்க நீங்கள்
இல்லாட்டி தாய்மார்களாக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை ஊட்டி கொடுங்க. கணவன்மார்கள் வந்து பொண்டாட்டிய மனைவியை வந்து சந்தேகப்படாமல் நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்களையும் குடும்பத்தை சமாளிக்க முடியும்னு சொல்லிவிட்டு ஒரு நிலைமைக்கு கொண்டு வாங்க. எதுக்கு இந்த மேட்டர் முக்கியமாக செய்ய சொல்லுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி நான் முகநூலில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அது என்னக்கிட்டேன்னா, ஒரு பெண்ணு வந்து கிச்சனில் நினைப்பாங்க, ஃபோன் இருக்கும், ஃபோன்லேருந்து இந்த ரத்தம் அப்படி பிளாஸ்ட் ஆகி தெரிக்கிறது மாதிரி. அது என்னான்னு போட்டிருந்தேன்ட்டா, அடிக்கடி வந்து கணவன் மரங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க, அவங்க டிரைவிங்கில் இருப்பாங்க, டியூட்டியில் இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய போராளி வந்து பெண்களை மட்டும் சொல்லாதீங்க, ஆண்களையும் டிரைவ் பண்ணக்குள்ள மொபைல் எடுக்காதீங்கன்னு சொல்ல சொன்னாங்க. அந்த செய்தியும் சொல்லிடுறேன், டிரைவ் பண்ணக்குள்ள மொபைலை தரிசனம் எடுக்காதீங்க. தலை போகிற விஷயம்னு ஒரு விஷயமே இல்லை. தலை போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் இருக்கிறதுலேருந்து இறக்கிறதுக்குள்ளே நடக்க ஒரு விஷயம் தான் தலை போகிற விஷயம். அந்த மனிதனை இறந்து போயிட்டானா தலை போகிற விஷயம் இல்லை, மனிதனே போயிட்டாப்பில். ஸோ எக்காரணத்தை கொண்டு டிரைவிங்கில் வந்து மொபைல் எடுக்காதீங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லிக்கிறேன். இப்போ இந்த டாட் மேட்டருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். டாட் அப்படிங்கும் போது நம்ம எவ்வளவோ தகவல்கள் கேள்விப்பட்டு வந்திருப்போம். இப்போ வந்து ஒரு டாட் அப்படின்னா இந்த டாட்டோட முடிய போகிற விஷயமே இல்லை. நம்ம இப்போ ஒரு கட்டத்தில் இருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு டாட்டு முடிஞ்சிருச்சு, அந்த டாட்டில் இருக்காமல் அடுத்த டாட்டு என்னங்கிறத வந்து கொண்டு போகணும். நீங்கள் இந்த படமை பார்த்துருப்பீங்க, ஒரு பொம்மை மாதிரி ஒன்று இருக்கும், காலிலேருந்து அப்படியே வரைஞ்சி அப்படியே டாட்டாடா வந்து கடைசியில் எண்டு பாயிட்டுக்கு வந்தக்குள்ள தான் அந்த ஒரு ஃபிகரை கிடைக்கும். அது மாதிரி தான் ஒரு டாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு டாட் மீன்ஸ் ஒரு பாயிண்டில் இருக்கிறோம்டா, அந்த பாயிண்ட்லேயே இருந்து உங்கள்ட்ட தேடல்களை முடிக்காமல் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு போங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். வீணாக பண்ணிங்கன்னா அந்த தகவல்களை வந்து எல்லாத்துக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோ மெனக்கட்டு போடுறோம். சில பேர் பார்த்ததாட இல்லாமல் மற்றவங்களுக்கு பகிருங்க. மீண்டும் சொல்கிறேன், நம்ம மனைவி மக்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து அவங்கள சமாளிக்கிற திறமையை கொண்டுட்டு வாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களை கேட்டு பண்ணுன்னா ஆளுமை இல்லாட்டி நீங்கள் வந்து சரியாக ட்ரெயின் பண்ணலை அப்படிங்கிறது தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் வந்து திடீர்னு வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, வெளியூருக்கு போயிட்டீங்க, மொபைலில் காண்டாக்ட் பண்ண முடியலங்கும்போது இந்த மனைவின் நிலைமை நினச்சி பாருங்க. ஏண்டா ஒன்றையும் உங்கள்கிட்ட தான் கேட்டு பண்ணணுங்கிற ஒரு நிலைமையை வந்து உண்டாக்கி வச்சுருக்கிற நீங்கள் இருக்கிறதுனால தான் அவங்களால வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. எது எடுத்தாலும் கணவன்கிட்ட கேட்டு தான் பண்ணணும்னு சொல்லிங்கடா, அவங்களோட பிரெயின் ஒர்க் ஆகாது. இட்ஸ் லைக் ரிமோட் மாதிரி தான் போயிடும். அதனால் மனைவி மக்களுக்கு தைரியங்கிற ஒரு விஷயத்தை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இது தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சைனிங் ஆஃப்.